எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணிப்பூர் ஸ்டைலில் ஒரு அருமையான சிக்கன் குழம்பும், அப்புறம் ஆதிரனோட பர்த்டே வருது இல்லையா, அவன் அதுக்காக கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியிருந்தது, அப்புறம் நைட்டு டின்னர் என்ன பண்ணோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சிக்கன் குழம்பு அந்த மணிப்பூர் ஸ்டைலில் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, எண்ணெய் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு வந்து கடுகு எண்ணெய் சொல்லுவாங்களையா, மஸ்டர்ட் ஆயில், அது சேர்ப்பாங்க. ஸோ என்கிட்ட இல்லாதனால நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா தட்டி போட்டேன், சீரகமும் மல்லியும் நல்லா தட்டி போட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் ஒரு மசாலா மிக்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதில் குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசால், 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் நார்மல் நம்ம ரெட் சில்லி பொடி இருக்குது பார்த்தீங்களா அது, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர். இதெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு, அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா அந்த பொடி எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறமா, நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா அந்த மசாலா, அது எல்லாத்தையுமே நான் அந்த வெங்காயம் வதங்கின உடனே வந்து அதில் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அந்த பவுலில் மீதி ஒட்டி இருக்கிற எல்லாத்தையுமே திரும்ப ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அந்த வெங்காயத்தோட இது கம்ப்ளீட்டாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஏன்னா நம்ம மசாலா சேர்த்தோன்னே ஹை ஃப்ளேமில் இருந்தது அப்படின்னா கருக ஆரம்பிச்சிடும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அந்த மசாலாவை நல்லா வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அதை லோ ஃப்ளேம்லேயே நான் விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதை நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதில் வந்து நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த 3/4 கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் நான் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சிக்கன் போட்டதுக்கப்புறமா ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். வச்சுட்டு அப்பப்போ நான் மூடி விட்டு கிளறி விட்டுட்டே இருந்தேன். ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து மூடி விட்டு கிளறி விட்டுட்டே இருந்தேன். இல்லைனா கீழே வந்து நமக்கு அடி பிடிச்சிடும், மீடியம் ஃப்ளேமில் இருக்கனால மசாலா நிறையா இருக்கனால நமக்கு அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே நல்லா கம்ப்ளீட்டாக வர ஆரம்பிச்சிடும். நம்ம தண்ணியே நான் ஆட் பண்ணலை, இந்த மாதிரி தண்ணி எல்லாம் நல்லா வெளியே வந்துடும் இல்லையா. அந்த டைமில் வந்துட்டு 2 உருளைக்கிழங்கை நல்லா அதை கழுவிட்டு அந்த தோலெல்லாம் சீவிட்டு, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 2 உருளைக்கிழங்கு அதை பெரிய பெரிய க்யூபாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். சின்னதாக போட்டால் மசிஞ்சிரும். ஸோ பெரிய பீஸாக போட்டால் தான் இந்த மணிப்பூர் சிக்கனுக்கு நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக போட்டு அதையும் நல்லா அந்த சிக்கன் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மிக்ஸ் பண்ணுற டைத்தில் பார்த்திங்கன்னா சிக்கன் ஆல்ரெடி ஒரு 1/2 பாகம் நல்லா வெந்துருச்சு. மீதி அந்த உருளைக்கிழங்கு போட்டு மீதி ஒரு 1/2 வெந்துடும். ஸோ 2 கப் தண்ணி நல்லா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு, உப்பு வேணால் உப்பு சேர்த்துக்கிட்டேன் நான். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஒரு டீஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே நான் விட்டுட்டேன். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா அந்த சிக்கன் நல்லா கொதிச்சு நல்லா சிக்கனும் வெந்துருச்சு. ஸோ சிக்கன் வெந்திருக்கணும், அதே நேரம் உருளைக்கிழங்கும் மசியாமல் இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் லாஸ்ட்டாக அந்த மாதிரி கொத்தமல்லி இலையை நல்லா சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா கடைசியாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அவ்வளோதான் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதாங்க மணிப்பூர் சிக்கன் வந்து. இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஹாஸ்டல் அந்த டைமில் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க அந்த மணிப்பூர் அவர் வந்து நல்லா பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒன் டைம் சொல்லியிருந்தார். ஸோ நாங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி இதையும் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த ரெசிபி வந்து இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது வந்து நார்மலாக நம்ம ஊர் சைடு உள்ள அந்த கிரேவி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வெறும் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாக வந்து நாங்கள் வந்து முட்டையை பாயில் பண்ணி சைட் டிஷ்ஷாக அதை வச்சு சாப்பிட்டோம். நார்மல் சாதம் இல்லைனா கீ ரைஸ், ஜீரா ரைஸ் அந்த மாதிரி
கறி சாதத்துக்கும் இது சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சமையலாம் முடித்ததுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் துணியெல்லாம் மடிக்க வேண்டியிருந்தது, அதெல்லாம் மடித்து வச்சுட்டேன். ஸோ ஈவினிங் ஆனவுடனே எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, நான் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து அன்றைக்கி வேலை கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ஈவினிங் கொஞ்சம் ஆஃபீஸ் வேலையெல்லாம் வேகமாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ அவர் தான் அன்றைக்கி வந்து டீ போட்டு எனக்கு கொடுத்தாரு. ஸோ நாங்கள் டீ குடிச்சிட்டு அன்றைக்கி வந்து ஆதிரன் பர்த்டே வர்றது அப்படிங்கிறதுனால இங்கே டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்கு எப்போவுமே டார்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து பிக்கப் தான், கர்ப் சைட் பிக்கப் தான் போடுவேன் எதனால ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிவிட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் டார்கெட்டுக்குள்ளே பசங்களை கூப்பிட்டு போகிறேன் அன்றைக்கி. ஸோ உள்ளே போய் ஷாப்பிங் பண்ணலாம் நேராக போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே அன்றைக்கி ஈவினிங் வந்து டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அன்றைக்கி வெதர் வந்துட்டு கொஞ்சம் குளிராகவே தான் இருந்தது, அதனால் எல்லாருமே ஜாக்கெட் போட்டு கடை கிளம்பிட்டோம். கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம், ஏன் அப்படின்னா டின்னர் வந்து பண்ணிக்கலாம் ஏதாவது சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு வேகமாகவே கிளம்பிட்டோம். இந்த டார்கெட் கடைக்குள்ளே வந்துட்டு கிட்டத்தட்ட நான் உள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. ஆதிரன் பிறந்ததுக்கப்புறம் நான் இப்போ தான் போகிறேன் உள்ளே. இல்லை அப்படின்னா நான் கர்ப் சைட் பிக்கப் நிறையா வாங்குவேன் அந்த கடையிலேருந்து, பட் கர்ப் சைட் பிக்கப் தான் போடுவேன். இந்த டைமில் தான் உள்ளே போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே உள்ளே போனோம். பட் ஆனால் ஆன்லைனில் அந்த அவங்க ஆப்பில் கிடைக்க சில திங்ஸ் வந்து காட்டாது, கடைக்குள்ளான நிறையா ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. ஸோ அன்றைக்கி வந்து நிறையா திங்ஸ் நிறையா ட்ரெஸ் எல்லாம் பார்ப்பேன் எப்படி இருக்குது ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க சைஸ் கிடைக்கவே கிடைக்காது அந்த ஆப்பில். அதனால் நேராக போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சைஸ்க்கு நல்லா நிறையாவே இருந்தது. ஸோ அன்றைக்கி ஆதிரன் பர்த்டே அன்னைக்கு ரெண்டு பேருக்கும் அவங்க ஹரிக்கும் ஆதிரனுக்கும் என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அது வந்து ஒவ்வொரு செட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஹரி உனக்கு ட்ரெஸ் பாரு. பர்த்டே பார்ட்டிக்கு வந்து நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு அவங்க பசங்கள் எல்லாத்துக்குமே நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா, அதுக்கு வந்து புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பசங்களோட அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு புக்காக அன்னைக்கு செலக்ட் பண்ணி நாங்கள் மொத்தமாக வாங்கிட்டோம். என்ன பண்ற எந்திரி ஏறி அப்பா கேன் ஹேப் பண்ணு நம்பா எந்திரி. ஆ ஓகே ஏ ஹேவ் ஹேவ் ஹேப் பண்ணு நம்பா ஓகே ஏ அப்பா என்ன எடு இந்த இருக்கு பாரு கீழே. பசங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து ஒவ்வொரு கார்ட்டூன்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆதிரனுக்கு இப்போ வந்து என்ன ஃபேவரட்டான கார்ட்டூன்னா கொக்கோமெலன் அண்ட் டேவன் ஏவா. ஸோ அந்த கொக்கோமெலன் புக்கை பார்த்தோன்னே கொக்கோ கொக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் அன்றைக்கி. அன்றைக்கி வந்து அந்த ஷாப்பிங் கார்ட்டில் வந்து உட்கார வச்சு தள்ளிகிட்டே போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம், பட் அவன் அதில் உட்காரவே இல்லை, கீழே இறங்கி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அண்ணா கூட ஒரே நடையாக தான் சுற்றிக்கிட்டு இருந்தான்.
ஆதிரனுக்கு வந்து ஒரு கொக்கோமெலன் ஸ்டோரி வச்ச ஒரு புக்கும், அதுக்கப்புறம் ஹரிக்கு வந்து இந்த மாதிரி பசில்ஸ் வந்து நல்லா விளையாடுவான். ஸோ அவனுக்கு ஒரு பசில்ஸும் இந்த ரெண்டு டாய் வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு செப்பல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். எனக்கு எப்போயுமே நான் என்னோடது எனக்கு ஏதாவது செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கவே மாட்டேன். ஃபஸ்ட்டு போனோடனே எனக்கு கண்ணில் பட்டுருவோம் எனக்கு பிடிச்சது. ஸோ அதுதான் எவ்வளோ அதுக்கப்புறம் நான் என்ன பார்த்தாலுமே அந்த ஃபஸ்ட்டு பார்த்தேன் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் நான் எடுப்பேன். அதனால் எனக்கு ஷாப்பிங் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது. நான் வந்து ஒரு ஸ்லிப்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அன்றைக்கி, வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் பில் போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ வந்து ஃபிப்ரவரி மந்த் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களோட நேம் எல்லாம் சொல்கிறேன். கிருத்திஷிகா, நந்தினி, சம்ருத்தி, யாழினி, ராஜன், சாம், சரவணன், ஹரிநாத், ஹர்ஷிகா, யோகலக்ஷ்மி, லோஜித், ஹரித். இவங்க எல்லாம் ஃபிப்ரவரி மந்த் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே. நான் இன்னும் கொஞ்சம் கமெண்ட்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணவே இல்லை. இப்போது வந்து ஒவ்வொரு வீடியோவிலையும் குறைஞ்சது 500 கமெண்ட்டுக்கு கம்மியாக வர்றதே கிடையாதா, எல்லா வீடியோவிலையும் 500 கமெண்ட்டுக்கு மேலே தான் வருது. ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக உங்களோட எல்லா கமெண்ட்ஸும் நான் பார்த்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். கொஞ்சம் லேட் ஆனால் அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. கடையிலேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என்ன டின்னர் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பசங்களும் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க, எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மதியம் வந்து கொஞ்சம் சிக்கன்லாம் சாப்பிட்டது ஹெவியாக சாப்பிட்டதுனால லைட்டாக அந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான் பண்ணோம். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு எக்கை நான் வந்து ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ், கொஞ்சமாக சின்னமன் பொடி, ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவு பால், அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சுகர். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு விஸ்க் வச்சு அல்லது ஏதாவது ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து பிரெட்டு வந்து டோஸ்ட் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாரு. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குதுன்னு சொன்னனால அவரே நான் பண்ணி எடுத்துகிட்டு வரேன், நீ போய் உட்காரு பசங்களோட அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வந்து அவர் தான் அதுக்கப்புறம் பிரெட் எல்லாத்தையும் போட்டு ஃபுல் கிச்சனையும் சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சிட்டாரு. இப்போ வந்து ஃபிப்ரவரி மந்த் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவங்களோட நேம் எல்லாம் சொல்கிறேன். சஞ்சய் அண்ட் கோபிகா, பாரதி அண்ட் ராஜாராம், ராபின்சன் அண்ட் புவனா, இந்துமதி அண்ட் பாலாஜி, பவித்ரா அண்ட் அன்பு, வைரமுத்து அண்ட் பெரியசாமி, கனி அண்ட் கார்த்தி. இவங்க எல்லாம் ஃபிப்ரவரி மந்த் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருக்குமே ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தோசை தவாவில் போட்டு எடுத்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சம் மேப்பிள் சிரப், அதுக்கப்புறம் நம்ம பவுடர் சுகர் இருக்குது பார்த்திங்களா, அது இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் கொட்டிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா அழகாக அது வந்து விழும். ஸோ பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஹரி ஆதிரன் சாப்பிடுவாங்க. ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ் எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு ஃபோட்டோஸை என் கூட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.